வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செக்னான் கிச்சன். இப்போ நம்ம கேப்பை புட்டு இனிப்பு புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் மாவு இந்த டம்ளரால் எடுத்திருக்கேன். மாவு பிசைறதை காட்டுறேன். ஒரு கை முதல்ல தொளிச்சுக்கோங்க. தொளிச்சு தொளிச்சு தான் பண்ணணும், கூடி போயிடாம. நல்லா தேய்ச்சி பிணைஞ்சிடும், இன்னும் அது கட்டி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பத்தாது. ஒரு டம்ளர் எடுத்தால் அரை டம்ளர் கொள்ளும். இதுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. நீ இப்போ இந்த குடிக்கணும், பிடிச்சா உடச்சி விட்டா உடைக்க வரணும். இந்த மாதிரி குடிக்கிறேன் பாரு, எல்லாரும் படுற மாதிரி என்ன போதும் தண்ணி நீ வேண்டாம். இந்த அப்படி குடிக்கிறேன், இப்படி உடைச்சா உடைக்க வரணும். மிக்சியில் ஒரு தட்டு தட்டிட்டு வைக்கிறேன், இந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். அதனால் மிக்சியில் ஒரு தட்டு தட்டிட்டு துணியை ஈரப்படுத்தாமல் வச்சா சீக்கிரம் கொட்டிடும். அதுக்காக அந்த இட்லி சட்டியில் தண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதை முனிக்கிட்டு வந்துட்டு அதை காட்டுறேன். மிக்சியில் போட்டுக்கிறேன், ஒரே ஒரு தட்டு தட்டிட்டு. இப்போ தண்ணி கூடி போனாலும் அப்புறம் கொலக்கட்டை மாதிரி வந்துடும், உதிரியாக வராது. போட்டு ஒரே ஒரு அடி வைப்பரில் அடைச்சிக்கிட்டு வர. இந்த நல்லா வந்துருச்சு, கட்டிலாம் இல்லை. இப்போ நான் துணியை ஈரப்படுத்தலை, அப்படியே தான் வைக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்க போகுது, இதில் வச்சுட்டு அப்படியே வச்சா உங்களுக்கு துணியில் ரொம்ப பிடிக்காது. நினைக்காம வச்சு என்ன, துணியில் ரொம்ப பிடிக்காது புட்டு. நான் கொஞ்சம் கொதிக்கட்டும், கொட்டி வச்சுக்கோ. இல்லை கட்டிலாம் இல்லாமல் உடஞ்சிருச்சு. லேசாக ஒன்று இருந்தால் கையால் உடச்சி விட்டுக்கணும், கட்டி இல்லை. ஒரு ஒரு கட்டி இருந்தால் நீ கையால் அப்படி லேசாக உடச்சி விட்டீங்கன்னா போதும். ரொம்ப அடிச்சிங்கன்னா ரொம்ப மாவாயிரும். லேசாக ஒரே ஒரு அடி, அப்படி அடிபடலைன்னா திரும்ப ஒரு தரம் அடிங்க. விட்டு விட்டு இயக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஒட்டி தான் வைக்கணும். இப்போ தான் நல்லா அவி வந்து வேகும். ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க, 15 நிமிஷமே போதும். பாருங்கள் வேகலைன்னா 20 நிமிஷம் வைங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, வச்சுட்டேன். நல்லா கொதிக்குது, 20 நிமிஷம் வச்சுக்குவோம், நல்லா வெந்துடும். இப்போ ஒரு தேங்காய் மூடி திருவிட்டு வரேன். நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் இன்றைக்கி. வெல்லம், ஏலக்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய், நெய் போட்டுக்கணும். இப்போ புட்டு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மணல் மணலாக இருக்குது. இப்படி தேய்ச்சி பார்த்தா தெரியும். இந்த எடுத்துக்கிறேன், துணியில் ஒட்டாமல் வந்துருச்சாங்க. ஈரம் பண்ணிட்டு போட்டால் ஒட்டிக்கும். லேசாக அப்படி எடுத்துட்டு தட்டி விட்டால் விழுந்துடும். இதுக்கு ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டு தேங்காய் உப்பு போடணும், காட்டுறேன். இப்போ புட்டை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் 3 ஏலக்காய் இருக்கும், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கிறேன். தேங்காய் இப்போ ஒரு 1/4 முடி. தேங்காயெல்லாம் அவர் அவர் இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டு, சீனி 1 ஸ்பூன் போடுறேன். நாட்டு சக்கரை ஒரு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீனி 1 ஸ்பூன் போடுறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கிளறிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நெய் 1/3 ஸ்பூன், சூடாக தானே இருக்குது, நான் உரியிறோம். டேஸ்ட்டுக்காண்டி தான் ஒரே 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு கூட வேணாலும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டேன். எல்லாத்தையும் இப்படி கிளற வேண்டியதான். ஒரு கரண்டி எடுத்து
கிளறிட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். பாருங்க புட்டு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு வருங்க. நல்லா இப்படி கலந்துடணும் எல்லா இடமும். சூடாக இருக்கிறதுனால இலைகிட்டும் நல்லாயிருக்கும். ஆவியிலே அவியறனால உங்களுக்கு எதுவும் பண்ணாது. வயசானவங்கலேருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைய எல்லோரும் லேசாக கையால் அப்படி உடச்சி விட்டுக்குவோம். கட்டியே இருந்தால் உடஞ்சிடும். பாருங்க எப்படி மணல் மணலாக வந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்க. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மாங்காய், மீடியம் சைஸ் புளிக்கிற மாங்காய் உருண்டைக்காய் ரெண்டு மாங்காய் அப்படி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொட்டையை தனியாக வச்சுட்டேன். இதை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஈரச்சத்து இல்லாமல் காய வச்சு ட்ரையாக காய வச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு 50 ml நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதை வறுத்து முனிக்கி போடணும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பெருங்காய் பொடி. ஒரு 15 மிளகாய் வச்சுருக்கேன். 3 காஷ்மீர் மிளகாய், 10 சாதா மிளகாய் வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகாய், 10 சாதா மிளகாய் வச்சுருக்கேன். முனிக்கி வச்சுக்கோ, காரத்தை பார்த்துட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மேனி 3 ஸ்பூன் கல் போச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் முனிக்கி வச்சுக்குவேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். ஊறுகாய் கொஞ்சம் உப்பு துடியாக தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டு வேணுங்கிறத அந்த முனிக்கிட்டு வந்துடுறேன். வெந்தயத்தை வறுத்துட்டு எல்லாத்தையும் முனிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். சும்மா பெசரிட்டு கடுகில் எண்ணெயை காய வச்சு, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. எண்ணெயை காய வச்சு கடுகும் பெருங்காயும் பொறிச்சு அந்த ஊறுகாயில் கொட்டி கலக்க வேண்டியதான். நான் முனிக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை ஒரு ஸ்பூனை வறுத்துக்குவோம். வறுத்து ஆரோட்டி முனிக்கிட்டு வரேன். லேசாக படப்படன்னு வெடிக்கையில் நம்ம அமர்த்திடுறோம். வெடிக்கட்டேன். வெடிக்கையில் காட்டுறேன். என்ன சட்டி காயலை இந்த பாருங்க. இப்போ வெந்தயம் பொரியுது. இந்த மாதிரி ரொம்ப கருகிடாமல் வரப்பட்டுருச்சுன்னா போதும். இந்த சூட்டுக்கே சரியாயிடும். இப்போதான் வாசமாக இருக்குது. ஏன்னா கசக்கும். இந்த பாருங்க இந்த மாதிரி வரையில் வெடிக்கிது வருங்க. இப்போ வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த சட்டி சூட்டுக்கே கரெக்டாக இருக்கும். இந்த எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டால் கரையும். இதை ஆரோட்டி முனிக்கிட்டு வரேன். கல் போ ஃபஸ்ட்டு முனிக்கி தனித்தனியாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கலக்க வேண்டியதான். காட்டுறேன். மிளகாய் முனிக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக குறக்குறேன்னு வேணுங்கிறத பார்த்து போட்டுக்கலாம். பாதி உப்பு போட்டுடுறேன். பெரட்டி பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இந்த மிளகா பொடியும் வெந்தயத்தையும் போட்டுறேன். வெந்தயம் எல்லாம் போட்டுறேன். அதே ப்ரிசர்வேட்டிவ் கெடாமல் இருக்கும் ஊறுகாய். அதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மிளகா பொடியில் பாதி போட்டுக்கிறேன். 15 மிளகாய் முனிக்கிருக்கோம். பார்த்துக்குவோம். கொஞ்சம் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த 1 வருஷம் கூட கெடாமல் இருக்கும். நல்லா கைப்படாமல் வச்சுட்டேன்னா நல்லா கிண்டி பார்த்துக்கலாம். வேணும்னா அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு
புக்கு எல்லாம் போதுமானு பார்த்துக்கலாம். இந்த இந்த மாதிரி கிண்டணும், ஒரு இருப்பு செட்டில் வச்சு கிண்டிட்டு எண்ணெயை தாளித்து ஊற்ற வேண்டியது. அதில் மாங்காயில் எல்லாம் இடம் படுற மாதிரி அப்படி கிண்டிக்கங்க. கிண்டிட்டு இப்போ தாளிச்சு கொட்டிட்டு கிண்டி விட வேண்டியதான். இந்த நல்லெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். காயட்டும் கடுகும் பெருங்காயமும் பொறிச்சு இதில் கொட்டிடுவோம் ஊறுகாயில். அவ்வளோதான், கிண்டி வச்சுட்டு வெயிலில் வந்து டெய்லி மூணு நாளைக்கு கிண்டி கிண்டி விட்டு அப்புறம் ஒரு ஜாடியில் எடுத்து வைக்கணும். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஜாடியில் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆரோட்டி வைக்கணும். இப்போ காயட்டும் காட்டுறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்ப்போம். அந்த கடுகை போட்டுக்கிறேன், வெடிக்கட்டும். வெடித்தோன்னே இந்த பெருங்காயம் ஒரு ஸ்பூன், ஊறுகாய்க்கே பெருங்காயம் வந்தே இருந்தே நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் கடுகு வெடிக்கிட்டு இதை போட்டு கலந்துக்குவோம். அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். இது வெயிலில் வைக்கணும்னு இல்லை, வெயில் இல்லாதவங்களும் போடலாம். காலையில் நறுக்கி போட்டு அப்படியே ஒரு துணியில் விரித்து விட்டு சாயங்காலம் அப்படியே பேன் காற்றுல போட்டு போடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய் இந்த கடுகு வெடிக்குது, வெடித்து முடிக்காமல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை போட்டுக்கோம். நான் தூள் கறி போயிடும். இதெல்லாம் வெடிச்சிருச்சு, பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். போட்டேன், ஒரு நிமிஷம் பொறிஞ்சிருச்சு. தூள் போட்டு வந்தேன். இப்போ நம்ம இந்த ஊறுகாயில் தூக்கி இதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கு, அப்படி கெடாம நல்லா இருக்கும். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் நல்லா வாசமா இருக்கும். இந்த பாருங்க, நாளைக்கு இன்னும் தண்ணி விட்டு இந்த உப்பெல்லாம் தண்ணி விட்டு இதே மாதிரி நல்லா வந்துடும் தண்ணியோட. இதே ஆரட்டும். ஒரு மூணு நாள் சென்ன ஒரு ஜாடியில் வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல வெறும் எண்ணெயாக இருக்குது. வருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஆரட்டும். ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்றேன். இந்த கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நாளைக்கு காலையில் கலந்துட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குவோம். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த பாருங்க, இது போல் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நான் மூணு நாள் சென்று காட்டுறேன். இந்த பாருங்க ஊறுகாய் இந்த மாதிரி எண்ணெய் கக்கி நல்லா வந்துருச்சு. இது மாதிரி நாளைக்கு உப்பு எல்லாம் இலகி நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மூணு நாள் சேர்ந்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும், நல்லா எண்ணெய் கசிஞ்சு இந்த மாதிரி இருக்கும்.